உனக்கு நாளைக்கு கல்யாணம் வேற. மெக்கை திருமணம் செய்ய சம்மதமா? எனக்கு சம்மதம். இங்க கல்யாணம் நடக்குதுரா, நிறுத்துங்க. பர்ச்சேஸுக்கு வர போனோம், இந்த பயபுள்ள ஏந்து வருவான் வருவான் நான் இங்க பத்துட்டு இருந்தா அந்த பயபுள்ள அங்க பத்துன்னு இருக்குது. இப்போ போயிட்டு ரெண்டு போட போட்டு எழுப்பின்னு போனோம். இவனுக்கு நாளைக்கு கல்யாணம் வேற. டேய் எந்திரா சின்சானே, அடே தூங்குனது போதுண்டா, கனவு கண்டிருக்கியா? எந்திரா, உனக்கு நாளைக்கு மாலை டும் டும் மஞ்சள் டும் டும் எந்திரா டும் டும். வாடா, இப்போ மட்டும் நீ வரல, மகனை நிறுத்தி விட்டுருவோம் நானே. வா வா, முதல்ல இவன் பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்து தூங்கினுக்குறான். வரியா இல்லையா? டேய் வரியா இல்லையா? நீ வருவானா மாட்டானா என்ன நினைச்சுனுக்குறான் அவன்? எனக்கே நம்பர் மாதிரி இல்ல, ஆனாலும் உனக்கு இப்ப நடக்கல. நானும் அதான் யோசிச்சேன், உனக்கே நடக்காம எனக்கு அப்படியே இரு, உனக்கு இங்கே நட்டுற நித்து 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 இங்க பாரு அக்கா. இந்த அக்கா உனக்கு ஓகேவா? ஏகா எங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கோ. யார அண்ணன் மாட்டியோட பாக்குறடே? அது யாரும் திரையமா பேசிட்டு இருக்க, வாய திறந்தா கூவமே கூப்பிடிக்கும். அடிங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். கம்முனு வா நீ, உனக்கு அந்த டைலாக் தெரியும்ல, அடி எவனாமா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். கம்முனு வாடே. $3,000,000 போட்டு வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 3,00,000 3,00,000 வருது. சரி, உங்களுக்கு
எது ஒன்லியா ஒரு குறைச்சோட்டுக்கு எதுக்கு அம்மா வேலை வாங்குறீங்க அம்மா என்ன இதெல்லாம் என்ன பண்றது நீ ஒரு ஆள் மட்டும் தான் இந்த கடையை வச்சுக்கிறேன்னு நினைச்சு நான் ஆணவத்தில் ஆடுறல இதுக்கப்புறம் உங்க கடை பக்கமே வரமாட்டேன் இந்தா இந்த கதவுல எழுதி ஒட்டு சந்தோஷமா வாங்க சொத்தை கொடுத்துட்டு போங்கன்ட்டு கடையா இது கடை சச்சா ஒரு குறைச்சோட்டு வாங்கலான்னு போனா அடுத்த நாள் நடுரோட்டுக்கு தான் வரணும் பொழுது ஏதோ நம்மளாண்ட கொஞ்சோன்ட்டு இருந்துச்சு அதை வச்சு வாங்கிட்டோம் இதுக்கப்புறம் டாய் ஜுன்சானே உனக்கெல்லாம் அதிக ரெட்டுக்கெல்லாம் இல்ல எனக்கு வாங்கிட்டியா போயிடுச்சு மீதிகிற காசுல தான் உனக்கு ஏதாச்சும் ஒரு பொட்டி கடையா தூக்கி போய் விடுற அங்க வாங்கிக்க எதுவா இருந்தாலும் டேய் இதாண்டா நம்ம வந்திருக்கா இங்க போயிட்டு உனக்கு எது பிடிச்சிக்குதோ ஒரே ஒரு செட் எடுத்துக்கோ ஒரே ஒரு இது எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான் சரியா பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்குதா கம்மியாவா நீ போயிட்டு நக்கல் பண்ண அந்த அக்கவுண்ட போய் கடைய பார்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன் இதுல எதை எடுக்கிறது இது எல்லாமே நமக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தாங்குது இதெல்லாம் போட்டா கல்யாணத்துக்கு போடுற மாதிரி ஆகுது கல்யாணம் சொல்லி கூட்டு வந்து என்னாத்தீது இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இது பாரு எங்க அண்ணா நீ எங்க ஐயோ பொம்மையா தொப்பே பொம்மா உனக்கு
கொஞ்சம் சீக்கிரமா வரியா, எல்லாரும் இங்க ரெடியா இருக்காங்க. தோ ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன், நீ கவலைப்படாத. அங்கதான் உட்காந்து டிவி பாத்துக்கிறான். உன பிடிச்சி அழிச்சு ஈத்துன்னு வரான். இந்த அங்க இடத்துல அது டிவி பாத்துனுக்கு போறது. நீ போன வைப்பு நான் பாத்துன மத்தெல்லாம். டேய் இங்க பாடுறா, கேக்குதா இல்லையா? உனதான்டா டிவி பாத்துனுக்குறவனே. டேய் டைம் ஆச்சுடா, வாடா கீழே வந்து ரெடியா விடா. போட்டு நீ மேல போய் உனக்கு இப்ப கல்யாணம்டா. நீ நான் டோரா பூச்சி பாத்துட்டு அசால்ட்டா சொல்ற உனக்கு எல்லாம். சரி வா, என்ன பண்றது, எல்லாம் நேரம், வா 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 போவோம். டைம் வேற ஆயி போச்சு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா, எனக்கு இப்ப ஒரு மாதிரி குஷியா இருக்குது. ரொம்ப குஷியோ? இவன் வேற வரதுக்குள்ளே மூணு போன் வச்சுட்டா. நம்ம 10 நிமிஷத்துல வரோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 10 நிமிஷத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம்ல போயிட்டு இருக்கு. உள்ள போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டேய் இன்னைக்கு கல்யாணம் நின்னாலும் நின்றோம், நம்ம போற டைம். ஏன்னா 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ தோட்டா, இது என்ன இது, 5 நிமிஷம் லேட் ஆனதுல அம்மா கல்யாணத்தை நித்துவாங்க. இதெல்லாம் செல்லாது செல்லாது, எனக்கு கல்யாணம் நந்தே ஆகணும். டேய் நான் ஒன்றும் கன்ஃபார்மெல்லாம் சொல்லலை, ஃபுல் ஒரு தோராயமாக தான் சொன்னேன். வா உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம வேறு நின்று டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். வாடா வள வளன்னு பேசாமல் முதல்ல உள்ளே போயிட்டு இடத்துக்கு போவோம். அவன் வேறு ஃபோனை போட்டான், வரும்போதே 3 ஃபோனை போட்டான். வா வா. டேய் பொறிமான்னு போட்டா, நீ மண்ணு வேகமாக போனா உன் வேகத்துக்கு நான் எப்படி நடக்கிறது? டேய் எல்லாரும் வந்துட்டாங்கடா சுஞ்சானு, அங்கே போடுறா, எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அக்கையோ நம்ம 2 பேர் தான் லேட்டு போலையே. அப்புறம் என் பொறுமா போயிட்டு வா வா டக்குன்னு போவோம். நான் ஏதாச்சும் கேட்டா உன்னை மாட்டி விட்டுருவேன். நீ தான் என்னை கூட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்க பாருங்க சின்சான் வந்துட்டேன். நான் தான் மாப்பிள்ள, நான் தான், நான் தான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள. எங்களை மன்னிச்சிருங்க, வர வயல கொஞ்சம் டிராஃபிக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சிருங்க. மாப்பிள்ள சும்மா ஆன்சமா இருக்கார்ல, இருந்தாலும் என்னை விட கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் ஆன்சமா தான் இருக்காரு. வீட்டார் நீ இப்படி பேசுறத உங்க காதுக்கு கேட்டா என்ன ஆகுறது? உன் வாயை மூடிட்டு கொஞ்சம் நில்லு. ஏய் பீட்டர், வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? அமைதியா இரு பீட்டர். எலிதா கப்பா, வாயை பத்தி கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருங்களே. என் வாயை அடைக்கவும் எல்லாரும் குறியா இருக்கீங்க. சரி நான் அமைதியா இருக்கேன். திருமணத்திற்கு கூடி வந்திருக்கும் உங்கள் யாரேனும் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கூறலாம். மேக், உனக்கு சின்சானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். எனக்கும் சின்சானை திருமணம் செய்ய சம்மதம். பாஸ், இந்த பக்கம் தான் பாஸ் உங்க தம்பிய போலீஸ் கிட்ட ஒருத்த மாட்டி விட்டான்ல, அவன் இந்த பக்கம் தான் கார் எடுத்துட்டு வந்தான். தோ பக்கத்துல இருக்க பாத்தீங்களா, அதோ அந்த பெரிய வீட்டுக்குள்ளதான் போனான். இவ்வளவு பெரிய வீட்டு வச்சுக்கிறான் அவன். என் தம்பிய போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அவனை அழிச்சது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய வீட்டுல வசதியாவா வாழ்ந்துனுக்குற, உன் வீட்டை அடிச்சு புடிங்கிக்கிறான்டா. தோ வந்து நிக்கிறேன். பசியுது, கொஞ்சம் போய் சாப்பிட்டு வந்துடலாமா? வயிறுலாம் கடமுடா கடமுடானுது. உனக்கு சோறு சாப்பிட்ட வாய் இருந்தா தானடா. என் தம்பிய ஒருத்த மாட்டி விட்டான், அவனை போலீஸாலே பிடிக்க முடியாது. அப்படி ஒருத்த தப்பிச்சு வந்துருக்கிறப்ப அவனை வழிமறிச்சு அவனை மாட்டி விட்டு அவனை சாவடிச்சுக்கிறான். உனக்கு சோறா கேக்குது, அவனை சாவடிக்கிற வரைக்கும் எவனுக்கும் சோறு கிடையாதுடா. தெளிவா, இந்த வீடு தான் தெளிவா. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த பக்கம் தான் வந்தானுங்க, ஆனா கார் அங்க நிக்குது போயிரு. அந்த வெள்ளக்கார தான். எதுவுமே நடக்கல. நீங்க இங்க நடனா கும்பலா? அடே இங்க கல்யாணம் நடக்குதுடா.
அது உனக்கு கல்யாணம் நடந்தாதனடா வாண்ட. நீங்க தானே என் தம்பிய போலீஸ் அண்ட மாட்டி விட்டீங்க. எப்படி நடக்க வாய்ப்பு? மாம்சே, என்ன காப்பாத்து, என்னை அடிக்கிறான். டேய், எங்கடா அங்க போற? ஐயோ, மாம்சே, என்னை காப்பாத்து, என் மாம்ஸ் வரவே மாட்டேங்கறான். மாம்சே, ஐயோ, நானே மேக்க அடிச்சிட்டேனே. சின்சா, என்னை காப்பாத்து. அது எப்படிடா நடக்கும்? என் தம்பிய போலீஸ் அண்ட மாட்டி விட்ட இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? உன்னை தூக்கின்னு போய் அண்ணனுவா சித்திரவதை பண்றேன்டா. அண்ணா விட்டுருங்க அண்ணா, எனக்கு கல்யாணம் நடந்தாகணும். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், கல்யாணம் கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும் ப்ளீஸ் அண்ணா, விட்டுருங்க விட்டுருங்க. இட்டத்தை பார்த்து மல்லாக்க உட்காந்துட்டு இருக்குது. என்ன சுகம், என்ன ஒரு காத்தோட்டம், என்ன இது? சின்சான் பொண்ணு வர மாதிரியா சவுண்டு கேட்குது, லைட்டா கேட்குது. இருங்க பக்கத்துல போய் பார்ப்போம். என்னடா தூக்கத்துல உழலிட்டு இருக்கியா? டேய் சின்சான், என்ன உளர்ற? கல்யாணமா? என்ன கல்யாணம் கல்யாணம் உளர்ட்டு இருக்க? டேய் எந்திரா, டேய் போதும்டா எந்திரா, என்னடா உளர்றா? ஐயோ என்னங்க இவன், எந்திரா. உன்னை எழுப்பி விட்டதா வேலைக்காவும்? இன்னும் தூக்கத்துல கல்யாணம் கல்யாணம் டேய் எந்திரா எந்திரான்டா. தூக்கத்துல என்ன உளர்ட்டு இருக்க? கல்யாணம் 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 என்னாச்சு உனக்கு? வெளியே வா வெளியே வா, எது வந்தாலும் வெளியே வச்சு பேசிப்போம். வா இங்க வா இங்க வா. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி உளர்ட்டு இருக்க? என்ன கனவு காண்டா சொல்லு. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா.